தித்திக்கும் தேன்மொழியே, கம்பனின் செந்தமிழே, அகத்தியனின் வன்மொழியே, வணக்கம். இன்று புதியுகம் நிகழ்ச்சியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும், நமது நேரம் நல்ல நேரம் சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி தவிர்க்க முடியாத காரணத்தினால கிருத்திகா மேடமால் வர முடியலை. அதனால் அடியன் விஜய் சேத்து நாராயணன் வந்து டைரெக்டாகவே நீங்கள் அந்த லைன்ஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள எப்பயும் போல தான் இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியில் இந்த ஆன்மீக தகவல்களுக்கு வந்து கேட்கக்கூடிய நம்பர் மேலேயே உங்களுக்கு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த டைம், அதே போல் உங்கள் லக்னமாக நீங்கள் சொல்லும் பொழுது அடியனுக்கு தெரிந்த மெத்தட் படி, தாந்திரிக ரீதியான விஷயங்கள் படி உங்களுக்கு என்னால் கைட் பண்ண முடியும். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லா ஒரு விஷயங்களாக இருந்தாலும் தடைகள், அதே போல் ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுருக்கோம். அப்படின்னும் போது இந்த ஐஸ்வர்யங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி நம்ம கொண்டு வர முடியும்னு பல பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம புதியுகமில் அடுத்து நம்ம இந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அதில் நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் தடைகளாக இருக்குது, அது என்ன ஜாதக ரீதியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல அடிக்கடி நான் அடியன் நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, ஜோதிடம் என்பதே உண்மை, அதே போல் நவகிரக அரசர்களே உண்மை. ஆனால் ஒரு திண்ணமான சிந்தனை என்னென்னா, நவகிரக அரசர்களுக்கே சக்தி வேணும்னு சொன்னால் இறைவன்கிட்ட போய் அதை தெரிஞ்சு அதை இதில் போய் வழிபட்டு தான் அந்த தெய்வங்களுக்கு, அது ராகு பகவானாக இருக்கட்டும், கேது பகவானாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சக்தி வேணும்னா அந்த காலங்களில் போய் இறைவன்கிட்ட போய் நிற்கிறதுனால நம்மளுடைய நேர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜனனகால ஜாதகத்தை, இந்த ஐஸ்வர்யம்னு வரும்பொழுதே ஜனனகால ஜாதகம் ஒருத்தருக்கு ரொம்ப தொய்வாக இருக்குது, மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க, திடீர்னு வந்து ஒரு கீழே இறங்கிடுறாங்க, அதே போல் ஒரு என்னதான் முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த லக்னாதிபதியோ இல்லைன்னா அவங்களுக்கு லக்னத்திலேருந்து ரெண்டாவது ஸ்தானமோ, இல்லை தனஸ்தானமோ, இல்லை தொழில் ஸ்தானமோ, அதே மாதிரி லாபஸ்தானமோ, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானமோ, அதே மாதிரி இந்த உபஜய ஸ்தானங்களும் இருக்குது. அப்போ இந்த ஸ்தானங்களில் அந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்போது அடியனோட தாழ்மையான கருத்து என்னென்னா, எப்பயுமே இந்த மாதிரி சகல ஐஸ்வர்யங்கள் விஷயமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து, இப்போ எங்ககிட்ட வர்றவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான் தாந்திரிக பிரயோகங்களை நம்ம ஆரம்பிப்போம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்களே அடிக்கடி சில காலர்ஸ் வர்றதெல்லாமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பர்களே. அப்போது எதனால் இந்த வார்த்தை அவங்க நல்லாயிருக்கு பண்ண முடியுது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் ஆக்சுவலான சில விஷயங்கள் வந்து உண்மைகள். அப்போ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் 10 வருஷம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டே ஆகணும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தான் நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் இதெல்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னா வழிபாடுகள். அப்போ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காலங்களில் நம்ம வந்துட்டுருக்கக்கூடிய காலங்கள் தான் இப்போ வரக்கூடிய நவராத்திரி. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா நவராத்திரி தான் நமக்கு முடிஞ்சிருத்தே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க, மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது. அதில் ஒரு நவராத்திரியான இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வரக்கூடிய காலத்தில் இப்போ வரக்கூடிய தை அமாவாசையிலேருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அந்த தை அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமியே வந்து பார்த்திங்கன்னா அபிராமி பட்டருக்கு அருள் புரிந்த காலம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த நாள்லேருந்தே நம்ம எப்படி நவராத்திரிக்கு ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணோம் புரட்டாசி மாதம் வந்த சாரதா நவராத்திரிக்கு, அதே போல் அந்த நாள்லேருந்து அடுத்து வரக்கூடிய அந்த அமாவாசையோடு சேர்த்து 10 நாள், அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்து 9 நாள், அந்த காலங்களில் அந்த வழிபாடுகளை சிறப்பாக நம்ம செய்யும் பொழுது, அதை எளிமையாகவும் நான் எப்பயும் போல் சொல்லித்தரேன், அதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, துர்கையை வணங்குபவர்களுக்கு துக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ராஜராஜேஸ்வரிக்கும் அதே மாதிரி லலிதா திரிபுர சுந்தரிக்கும் உள்ள காலங்கள். அப்போ அந்த காலங்களில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லபடியாக அந்த விஷயங்களை நீங்கள் வழிபட்டுட்டு, அதே மாதிரி நல்ல குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்கு கடன் சுமை தீரும், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க ஒரு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, எல்லா சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யமும் இந்த காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்பும் நம்ம மூதாதையர் காலங்கள்லேருந்து அந்த வழிபாடுகள் உண்டு. அந்த வழி
வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது ஈவன் ஒரு பாடகர்களாக இருப்பாங்க, இந்த ரோட் சைடில் பாடக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் அந்த காலங்களில் 9 நாட்கள் நான் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா, எத்தனையோ பேர் இருக்காங்க கண்ணு தெரியாதவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பாடி பண்ணுறவங்க, அவங்களுக்கு நீங்கள் யாரை நீங்கள் நினச்சி பண்ணிக்கணும்னா, மதுரை மீனாட்சி அம்மனை மனசார நினச்சிட்டோம், ராஜராஜேஸ்வரியை மனசுக்குள்ளே நினச்சிட்டோம், லலிதா திரிபுர சுந்தரியை நினச்சிட்டோம், உங்களுக்கு லலிதா சகசரநாமம் தெரிஞ்சால் அந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து நம்ம அமாவாசை காலங்கள்லேருந்து, அதே மாதிரி அபிராமி அந்தாதியை படிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருங்க. இப்போ இந்த மாதிரி வழிபாடுகளில் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஜாதக ரீதியாக விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது, நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், என்கிட்ட வர்றவங்களுக்கு சொல்கிறது தான், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் மகா பெரியவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், நீங்கள் தெய்வ வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் கிடைக்கும் பொழுது தலையில் பாறாங்கல் விழுகிறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த வழிபாடுகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க எப்பயும் போல தான் டைரக்ட் லைனுக்கு ஃபோன் பண்ணாமல் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழேயே இருக்கும், இந்த ரெண்டு நம்பர் தான் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த நவராத்திரி நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யலாம்ங்கிறத, எப்படி நம்ம முன்னாடி நம்ம புரட்டாசி மாதத்தில் எப்படி சிறப்பாக எல்லாம் எத்தனை பேர் நீங்கள் செஞ்சீங்க, நம்ம லைவாக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி கைட் பண்ண காத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான தகவல்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்காக ஆசையோடு இருந்துகிட்ருக்கேன் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முதல் காலரை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நாங்கள் கடப்பையிலேருந்து ஆனந்தி பேசுகிறேங்க சார். வணக்கம் ஆனந்தி மேடம். மேடம் இப்போ யாருக்கான கேள்வி மேம் இது? எங்கள் பாப்பாங்க சார், எங்கள் பொண்ணுக்காக கேட்குறேங்க சார், கல்யாணத்துக்காக கேட்குறோம். சந்தோஷமா. ஆமாம், உங்கள் பொண்ணோட பேர் என்னம்மா? புஷ்பலதாங்க சார், புஷ்பலதா. புஷ்பலதா, ஆமாம். அவங்களுடைய பிறந்த தேதி என்னம்மா? 31/3/1999. 99. ஆமாம். அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாம்மா? விஷயங்கள்ல வரும். அப்ப காலையில ஒரு சிந்தனையில இருப்பாங்க, சாயங்கால நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழப்பங்கள் அந்த பொண்ணுக்கு இருந்துட்டே இருக்கும். இருக்காமா? அதனால இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும்மா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்ப நம்ம மீனாட்சி அம்மனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோமா, நீங்க மீனாட்சி அம்மனை மனசுல நினைச்சு அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணருங்கன்னு அடிக்கடி சொல்ற மாதிரிதான், அந்த அண்டம்ன்றது வந்து அந்த பஞ்சபூதம், அப்ப அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய ஈசன்னு நான் சொல்லக்கூடிய காரணமா அதுல நீங்க மீனாட்சி அம்மனை மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். அந்த மீனாட்சி அம்மனை மனசார, சரிங்களா, அதை மனசார வந்து வீட்டில் வழிபட்டுட்டே வாங்க. புதன்கிழமை தோறும் அந்த பொண்ணை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கிளி பச்சை கலரில் ஒரு பட்டு துணியை எடுத்து அந்த பட்டு துணியில் வந்து அந்த தலையை ஒரு 27 தடவை காசை சுற்றிட்டு மீனாட்சி அம்மனை நினச்சி அதை போட்டுட்டே வாங்க. இந்த துணி நிறையறதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி அவங்க தொழில் ரீதியான சில தொந்தரவுகளில் இருப்பாங்க, அதுவும் படிப்படியாக விலகும். இப்போதைக்கு அவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை வரும். ஜாதகம் பார்த்து நல்லபடியாக திருமணங்கள் பாருங்கள். வெறும் வசிய பொருத்தமோ அதே மாதிரி வெறும் இருக்கக்கூடிய பொருத்தங்கள் மட்டும் பொருத்தங்கள் கிடையாது, கட்ட பொருத்தம்னு ஒன்று உண்டு. அதனால் ஜாதகத்தை நல்லபடியாக கணிச்சு நீங்கள் பாருங்கள் அன்புரே. அடுத்த காலர் நம்ம போகலாம் லைனில். ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நாங்கள் தென்காசி பக்கத்துலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சார். சார் கேட்கலாம் சார், உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். என் பேர் சீதாராமன். சொல்லுங்க சீதாராமன் சார், இது யாருக்கான கேள்வி சார்? என் பொண்ணுக்காக. பொண்ணுக்காக, ஓகே சார். அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார். 26/4/1998. சரிங்க சார். அவங்களுடைய டைம் ஆஃப் பர்த் தெரியுமா சார்? என் காலையிலயா இரவுல பிறந்தாங்களா? ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 6:10. சரி சார், சரி சார். அவங்க ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? மேஷ ராசி, மேஷ லக்னம், அஸ்வதி நட்சத்திரம். ஓகே சார். சார் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க சார். ரைட்டு அப்படின்னா ரைட்டுன்னு தான் பேசுவாங்க, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோபமும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், உண்டா? ஆமாம் சார். ம்,
அதனால இவங்களோட ஆளுமை திறனை வந்து நீங்க அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணை நீங்க ஹேண்டில் பண்ணணும் சார். இந்த பொண்ணை நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நீங்க பேசுனீங்கனாலும் டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை. நீங்களே சில நேரங்களில் அதை உணர்ந்திருப்பீங்க. இந்த பொண்ணுக்கு வந்து தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். மன ரீதியான அழுத்தத்தில் இந்த பொண்ணு இருப்பாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயத்துக்கு வெளியே வர்றதுக்கு தியானம், யோகா பண்ண சொல்லுங்க. அது இல்லாமல் இந்த பொண்ணுக்கு எப்பயுமே திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு சிறந்த வழிபாடாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த விஷயத்துக்காக நீங்க கால் பண்ண விஷயம் பொது மேடங்கிறதுக்காக நான் சொல்லலை, எனக்கு அது என்னன்னு தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்லாத காரணம் அதுதான். நீங்க அதை பண்ணிட்டே வாங்க, அடுத்த தடவை சந்தோஷமா நீங்க வந்து கால் பண்ணுவீங்க. நன்றி. ஹலோ. ஹலோ, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் சார். சரிம்மா, இது யாருக்கான கேள்வி? பையனுக்கு கல்யாணம் நடக்கல, அதை கேட்கலான்னு. சரிம்மா, கூடிய சீக்கிரம் அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்மா. இப்போ அவரோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 15/2/84. சரிம்மா, அவருடைய டைம் தெரியுமாம்மா? மதியம் ஒரு மணி. சரிம்மா, எந்த ஊர்லம்மா பிறந்தாங்க? திருநெல்வேலியில பிறந்தாங்க. சரிம்மா, இப்போ அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாம்மா? தெரியும். கடக ராசி, ரிஷப லக்னம். சரிம்மா. ஆமாம், இந்த பையனை பொறுத்தவரை சரிம்மா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும்மா, இப்போ இடையில ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து நின்று போச்சாம்மா பையனுக்கு? சரிம்மா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபிட்சமான வாழ்க்கை டெஃபினட்டாக அவருக்கு அமையும்மா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியதுமா, சனிக்கிழமைகளில் விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, ஏழை எளிய மக்கள், அதாவது ஏழைன்னு நான் சொல்லக்கூடியது யாரும் தவறாக நினச்சிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்தால் யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட 10 ரூபா கூட இல்லாமல் இருக்கும். ஸோ இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கணுமா? அதனால இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நிறைய தானங்கள் கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி இடையில ஃப்ரீயாக இருக்கும்போது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் போயிட்டு வாங்க. அந்த குச்சனூரில் போய் எண்ணெய் காப்பு சனீஸ்வர பகவானுக்கு சாத்திட்டு வாங்கம்மா. அது முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்துடக்கூடாது. இது எல்லாரும் அன்பான நேயர்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். குச்சனூர் போயிட்டு வரும்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌமாரி அம்மனை போய் பார்த்துட்டு வரணும். அந்த கௌமாரி அம்மனை போய் பார்த்துட்டு சந்தோஷமாக வாங்க. அதே போல் சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருநீல துணியில் வந்து விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியதுமா, எள் எடுத்து வைங்க. அந்த எள்ளை எடுத்து வச்சுட்டு அந்த தம்பிக்கு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி தலையில் வச்சுட்டு படுக்க சொல்லுங்கள். மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அந்த இதை எடுத்து அதை நீங்கள் ஜஸ்ட்டு பெரட்டி அதில் வந்து உங்களுக்கு தண்ணியில் நனைச்சி வச்சுட்டுமா, அதில் வெல்லம் தட்டி பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்கம்மா. கொடுத்துட்டு வரும்பொழுது உறுதியாக சொல்கிறேன், சீக்கிரமே நல்ல இடத்துல கல்யாணம் அமையும். அவரோட வாழ்க்கை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரகாசமாக இருக்கும்மா, கவலைப்பட வேண்டாம். நன்றி. இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது இப்போ நிறைய காலர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி தான், இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மகத்தான ஆதரவு அடியனுக்கு கொடுத்துட்டு வர்றதுக்கு உங்களை மகிழ்வித்து மகிழணும்னு ஆசைப்பட்றதுனால ஒரு முயற்சி என்னென்னா, நம்ம திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் அதே போல் திருநெல்வேலியில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் பழைய எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவங்க, நம்ம கட்டணங்கள் கட்டி, ஏன்னா நம்ம ஃப்ரீயாக யாருக்கும் பார்த்தது இல்லைங்க, யாரெல்லாம் நீங்கள் கட்டணம் கட்டி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் முதல் நிகழ்ச்சியான திருச்சிக்கும் வரலாம். அதே போல் எங்கிட்ட நிறைய படித்த மாணவர்கள், யாருக்கெல்லாம் திருச்சி பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் என்னுடைய நம்பருக்கு, கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதில் பதிஞ்சிக்கலாம். மார்ச் 1st week இல்லை 2nd week வந்து திருச்சியில் நம்ம பிளான் பண்ணுறோம். அதில் எத்தனை பேர் வருவீங்கன்னெலாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு ப்ரீ பிளான்டெல்லாம் எதுவும் ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம 1-to-1 கிளாஸஸ் மட்டும்தான் இவ்வளோ வருஷம் நடத்தியிருக்கோம். ஒரு குரூப் கேதரிங்லாம் நம்ம பண்ணது கிடையாது. ஏன்னா தனி நபர்களோட எத்தனை பேர் கூட பழகியிருக்கோம். பட் ஒரு கேதரிங்கில் 5 பேர் வந்தாலும் நான் கிளாஸ் நடத்துவேங்க, 500 பேர் வந்தாலும் நடத்துகிற இன்ட்ரெஸ்டில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெவலுக்கு வர்றவங்களுக்கு அவங்களும் கலந்துக்கலாம். இது இல்லாமல் ஆன்மீகம் சம்மந்தமாகவும் அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை வந்து நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டு முன்னாடியே நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கொடுத்துடணும். இது வந்து உறுதியாக வந்து இலவச வகுப்பு கிடையாது. அப்படிங்கும் போது இதுக்கு வந்து நம்ம கட்டணங்கள் ஒரு நாமினலான சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கு தான் செய்கிறோம். அதனால் குடும்பத்தில் ஒரு நபர் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கும் பொழுது அது ஒரு என்லைட்டிங் செஷனாக இருக்கும். என்லைட்டன்னா உங்களுக்கு ஒரு புது விதமான அனுபவங்கள் என்னால் அடியனால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன்.
அப்படிங்கும் பொழுது அதை ஒரு ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை முன்னாடியே நீங்கள் என்ரோல் பண்ணும் பொழுது நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜாதகம் மேனிக் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பொது மேடையில் உங்களை பற்றி எதுவும் சொல்ல நான் விரும்பப்படுறதில்லை. அதனால் நம்ம முன்னாடியே உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் டவுட்ஸும் அந்த டயத்தில் ஆன் டேட் அன்னைக்கு டேட்லேயும் நம்ம எல்லாமே கேதர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் மாதிரியும் பண்ணுறோம். அதே மாதிரி பழைய மாணவர்கள், அதே மாதிரி எங்கிட்ட ஜோதிடம் படிக்க படித்த மாணவர்கள், தாந்திரிக சாஸ்திரம், அதே மாதிரி மந்திர சாஸ்திரம், யந்திர சாஸ்திரம், இந்த மாதிரி பிரயோக சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிட்ட மாணவர்களும் எங்கிட்ட நீங்கள் வரலாம். அந்த ஜோதிடம் இருக்கும்போது அந்த இதுக்கு பார்க்க வந்தவங்களும் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள், ரகசியமாக நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு செய்யணும், கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அதனால் விருப்பமாக இருக்கிறவங்க, இந்த விருப்பமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நம்ம காலர் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, காலருக்கு போயிடலாம் நண்பர்களே. ஹலோ, 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 வணக்கம் சார். சார், நாங்கள் சிவகாசியிலேருந்து பேசுகிறோம் சார். சந்தோஷம் சார். சிவகாசியில் எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? சிவகாசியில் பக்கத்தில் விஸ்வநாத்ன்ற ஊர்லேருந்து பேசுகிறோம் சார். ஓகே சார். சார், இது யாருக்கான கேள்வி சார்? சார், என் பசங்க, ரெண்டு பசங்களுக்காக கேட்டாங்க சார். சரி சார். சார், முதல்ல அவங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார். பெரிய பையன், 20/3/1998. சரி, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி கேட்டை விருச்சகம். சரி, என்ன லக்னம் தெரியுமா சார்? லக்னம் என்னன்னு தெரியல சார். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ கடந்த ஒரு 7 வருஷ காலங்களாகவே ஒரு பிடிமானம் இல்லாத தன்மை இந்த குழந்தைக்கு இருந்திருக்கும். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் எத்தனை இது சொன்னாலும் சனீஸ்வர பகவானுக்குன்னு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கிரகம் சனீஸ்வர பகவான். அதனால டெஃபினட்டாக இந்த பையனுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே போல் இந்த பையனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய காலங்களில் கடைசி அரை மணி நேரத்தில் விநாயகரோட வழிபாடு செய்யுங்க. இப்போ ஒரு சில விஷயங்களில் தடையாக இருக்கும், அந்த தடைகள் எல்லாமே சரியாயிடும் சார். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்க, அங்கே குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஐஸ்வர்யங்கள், அந்த ஐஸ்வர்யம் சம்பந்தமான கேள்வி தான் இது உங்கள் கேள்வி, அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக கோமதி அம்மன் அருள்வாள். அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த பையனுக்கு, அடுத்த பையன் 8/5/2000 சார். சரி, திருவாதிரை மிதுனம். என்ன லக்னம் சார்? இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ நடந்துட்டு இருக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமான பையனா இருந்திருப்பான். செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதே மாதிரி படிப்புல வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுதான் அந்த பையனுக்கு வந்திருக்கும் சார். இந்த பையனுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் புதன்கிழமை தோறும் நீங்க செய்ய வேண்டியது, பக்கத்துல உள்ள உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா, பழமையான ஆஞ்சநேயர் கோயில் இருந்ததுன்னா, அங்கே போய் வெத்தலை பண்ணுங்க. 9/18/27 இந்த கணக்கில் போய் வெத்தலை மாலை சாத்திட்டு வாங்க. அதே போல் உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமிக்கு நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி, அதே போல் நீங்கள் இப்போ முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அயோத்திக்கு வந்து ராமர் கோயில் இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க, உங்களால் முடிஞ்சது 100 ரூபாயோ 500 ரூபாயோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்து சார்பாக அதுக்கு நீங்கள் ஒரு டொனேஷன் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அது வந்து உங்கள் குடும்பத்துக்கே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம், நல்ல தகவலோட கூடிய சீக்கிரம் நீங்க புதுயுகத்துக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. அன்பர்களே, நன்றி. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி ஷியாமலா நவராத்திரின்னு, இது தமிழகத்தில் வந்து அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதில்ல, சாரதா நவராத்திரியை தான் புரட்டாசி மாதத்தில் வர்றது நம்ம கொண்டாடுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க, இந்த ஷியாமலா நவராத்திரியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இதில் எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை, அது வந்து ஒரு கன்னி குழந்தையாக இருக்கணும், ஒரு 7-10 வயசு குழந்தையா எடுத்துக்கிற, கூப்பிட்டு அவங்க உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த 10 நாள் அமாவாசையில இருந்து இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு அந்த அமாவாசையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அபிராமி அந்தாதி படிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மனசார அபிராமியை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த 9 நாள், அதாவது அமாவாசையிலேருந்து அடுத்து வரக்கூடிய 21ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான அலங்காரங்கள், ஒரு வளையல், அதே மாதிரி ஒரு பவுடர், அதே மாதிரி சாக்லேட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்தா அவங்கள அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி, அந்த குழந்தைய ஒரு மன போட்டு, மனன்னா ஒரு பலகை போட்டு உக்காத்தி வச்சுட்டு,
உங்களுக்கு நல்ல வசதிகள் இருந்தா, கடவுள் நிறைய கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தங்க செயின் வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு வெள்ளியில கொலுசு வாங்கி கொடுங்க, இல்ல உங்க வசதிகள் இல்ல அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் நிறைய வசதி அந்த அம்பாள் உங்களுக்கு லலிதா திரிபுர சுந்தரியும் ராஜராஜேஸ்வரியும் அள்ளி கொடுப்பாள். அதனால நீங்க சந்தோஷமா உங்க வசதிக்கு என்ன முடியுமோ அந்த குழந்தைக்கு பண்ணிட்டு சுவாமியை வழிபட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இது ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். இந்த வருஷம் நீங்கள் செய்யும் பொழுது அடுத்த வருஷத்துக்கு வந்து நல்ல மாற்றம் வரும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் இதோட டீட்டெயிலான வழிபாடு, அந்த 9 நாள் வழிபாடையும் நான் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரேன். பட் இந்த நிகழ்ச்சியில் என்னால் ஃபுல்லாக சொல்லும் போது நேரம் காரணமாக என்னால் ஃபுல்லாக சொல்லித்தர முடியலை. அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்பயும் போல தான், நம்ம எப்படி நம்ம புரட்டாசி மாத நவராத்திரிக்கு, நம்ம எப்படி சாரதா நவராத்திரிக்கு உங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்தனோ அது மாதிரி சொல்லித்தரேன். வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்றதுக்கு அடியேன் விஜய் சேது நாராயணன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். இந்த பஞ்சாங்கங்கள்ன்றது கேலண்டர் மூலமாக பண்ணுறோம். ரொம்ப அரிய தகவல்கள் அதில் இருக்கும். எங்கிட்ட பஞ்சாங்கம் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. அதனால் விருப்பமாக இருக்கிறவங்க சென்னை திருச்சிக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கேட்டுட்டு டைம் கேட்டுட்டு வரலாம். நீங்கள் டைம் கேட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கட்டுற பட்சத்தில் நம்ம இதுக்கு பஞ்சாங்கத்துக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லைங்க. அந்த கேலண்டர் பஞ்சாங்கத்துக்கு விருப்பமாக இருக்கிறவங்க அந்த போஸ்டல் சார்ஜஸ் கட்டினீங்கன்னா நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அது இல்லாமல் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம். நம்ம சென்னையிலையும் திருச்சியிலையும் பண்ணுறோம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குங்க. அதே மாதிரி முன்னாடி தாம்பரமுக்கு வந்தவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு டி நகர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, அதை எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு பேசுனீங்கன்னா அவங்க அந்த அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம பண்ணுறோம். அதே போல் முன்னாடியும் நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம இறைவன் மட்டுமே தான் உண்மை, அதே போல் நவகிரக அரசர்களே உண்மை. அதனால் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வழிபாடுகள். இந்த ஷியாமலா நவராத்திரியில் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்து உங்களை முதன்முறையாக நேரடியாக பேசுகிறதுக்கு அரிய வாய்ப்பு கொடுத்த புதியுகம் சேனலுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளுக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் ஒரு முறை மகத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.